ஹலோ ப்ரோ, ஸ்லிட்ச். ஃபைனலாக நம்ம அந்த 3-digit நம்பரை அச்சீவ் பண்ணிட்டோம். எஸ், வி ஆர் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ இந்த வீடியோ நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இந்த வீடியோ பற்றி பேசவே இல்லை அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, டூ யூ நீட் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஃபார் கேம் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டாங்க, புதுசாக ஒன்றும் இல்லை. பட் என்ன இருந்தாலும் நம்ம அந்த வீடியோ பற்றி ஒன்றும் பேசலை. ஸோ இப்போ பேசிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கேம் டெவலப்மெண்ட்டில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் தேவை, பட் தேவையில்லை. என்ன ப்ரோ ஒழுங்காக சொல்லு, தேவையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ், அதை வந்து பொறுத்து தான். ஸோ கேம் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இல்லை. ஸோ கேம் டெவலப்மெண்ட்டாக நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது. ப்ரோக்ராமர், ஏஐ ப்ரோக்ராமர், அனிமேஷன் ப்ரோக்ராமர், அப்புறம் 3D மாடலிங், அப்புறம் அனிமேஷன், அப்புறம் ஆடியோ ப்ரோக்ராமர். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன ஃபீல்டில் வந்து நீங்கள் போக போகிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் தேவையா இல்லையான்னு சொல்ல முடியும். பட் இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமர் ஆக போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா கோடிங்கு, நம்ம தான் கோட் பண்ண போகிறோம் கேமே அப்படின்ற போது, இந்த பிளேயர் மூமெண்ட் இதுதான் வந்து நிறையா ஃபிசிக்ஸ் தேவைப்படும். ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பேசுவோம். இன்னொரு ஃபீல்ட்லேயும் வந்து இந்த ஃபிசிக்ஸ் வந்து தேவைப்படும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம் டிசைனர். ஸோ ஒரு கேம் ஸ்டுடியோவில் கேம் டிசைனர் தான் வந்து மெயின் போஸ்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அவர் அதை ஃபாலோ பண்ணி தான் மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வேலை பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு கேம் டிசைனராக ஆகிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கேம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு பேசிக் ஃபிசிக்ஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஸோ மெயினாக ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா வந்து இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் தேவைப்படும். அது தவிர கேம் டிசைனராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் ஸ்டார்ட் சிம்பிள். சிம்பிளாக பிளேயர் மூமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு நிறையா ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து தேவைப்படும். லைக் இந்த வெலாசிட்டி கால்குலேஷன், ஸ்பீட் கால்குலேஷன், டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் தேவைப்படும். அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் என்பிசிஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்பிசிஸ்லாம் வந்து டிசிஷன் அதுவாக மேக் பண்ணும். அப்புறம் இந்த என்பிசிஸ்லாம் பாத் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, பிளேயர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஒரு ப்ரோக்ராம்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஒரு சிம்பிள் என்பிசி, ஒரு நான் பிளேயர்புல் கேரக்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அதுக்கு வந்து மேக்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ ஒரு என்பிசி இருக்குது, அதோட பொசிஷன் வந்து 5, 10, 10. இப்போ வந்து அது வந்து ஒரு வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டோட பொசிஷன் வந்து 10, 20, 10. இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து சேஞ்ச் இன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் 10 - 5, 5, அண்ட் அதோட சேஞ்ச் இன் ஒய் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் 20 - 10 வந்து 10. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பித்தகோரஸ் தியரம் வந்து முதல் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் தெரியுமா, 6th-லேயோ 4th-லேயோ. ஸோ அந்த தியரம் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போகிறோம். a² = b² + c². ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து மேக்ஸ் தேவைப்படும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். பட் இதே நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். இது வந்து எந்த ஒரு ஆப்ஸ்டக்கிளும் இல்லாமல் இது வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் இதே ஒரு நடுவில் வந்து ஏதாவது ஒரு கல்லோ பாறையாக இருந்தால் அதை சுற்றி போகணும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஒரு அல்காரிதமாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகிட்டே போகும், நீங்கள் எவ்வளோ எவ்வளோ உங்கள் கேமை வந்து அட்வான்ஸ்டாக பண்ணுறீங்களோ. இதெல்லாம் நான் வந்து உங்களை வந்து பயமுடுத்தணும், நீங்கள் வந்து கேம் டெவலப்மெண்ட்டு போயிடணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லலை. இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க அப்படின்றதுக்காண்டி தான் நான் மெயினாக சொல்கிறேன். அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மோதிக்கிறதுக்கு கூட வந்து ஃபிசிக்ஸ் தேவை. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை இடிச்சு ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுக்கு கூட வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இதெல்லாம் வந்து பண்ண மாட்டோம். பில்டின் இன்ஜின்ஸ் லைக் இந்த யூனிட்டி, அன்ரியல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்லாத்தையும் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், ஒரு லைனில் எல்லாமே வந்து அந்த இன்ஜினே பார்த்துக்கும். ஸோ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக ப்ரோக்ராமர்ஸ்க்கும் வேலை வந்து டிராஸ்டிக்காக வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் உடனே கேம் டெவலப்மெண்ட்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும்னா வந்து சிமுலேஷன், இந்த கிளாத் சிமுலேஷன், ஏஏ சிமுலேஷன், ஃபிசிக்ஸ் சிமுலேஷன், பிளேயர் சிமுலேஷன், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மேக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு பிளேயர் வந்து ஸ்ட்ரெயிட் கிரவுண்டில் வந்து நடந்துட்டு இருந்தானா எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இதே அந்த கிரவுண்ட் வந்து அன்ஈவனாக இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும், நம்புற மாதிரி இருக்காது. ஸோ அந்த காலை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் பிளேஸ்மெண்ட் ஐகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட்டான டாபிக். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்புற மாதிரி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு இண்டி கேம் டெவலப்பர் ஆக போகிறீங்க, தனியாக கேம் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து தேவைப்படும். பட் அகைன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸான அந்த
எயின்ஸ்டைன் போட்ட மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் தேவைப்படாது. ரொம்பவே சிம்பிளான ஈஸியான நீங்கள் ஸ்கூலில் படித்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் தான், இந்த வெலாசிட்டி ஸ்பீடு இது மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக இதெல்லாமே வந்து இன்ஜினே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அது தவிர சிலது மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யா, பேசிக்காக டூ யூ நீட் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, எஸ் நீங்கள் தனியாக கேம் பண்ண போகிறீங்க இல்லை ப்ரோக்ராமர் ஆக போகிறீங்கன்னா டெஃபினட்டாக தேவை. அப்படி இல்லை நீங்கள் இந்த 3D மாடலிங் அனிமேஷன்லாம் பண்ண போகிறீங்க இல்லை ஆர்டிஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா வந்து தேவையில்லை. ஸோ யா, இது சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. அண்ட் அகெயின் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு நான் வந்து இப்போது அடிக்கடி என்னால் வந்து வீடியோ போட முடியல, எனக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னால் முடிச்ச வரைக்கும் நான் வந்து அடிக்கடி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்டு என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you later, boss.